93 நாட் அவுட் ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன். சரவணகுமார் நம்ம அசிஸ்டன்ட் தான் டைரக்ஷன். அதாவது ஜென்ரலாக இந்த மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அப்படியே நல்லபடியாக ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு ஏதாவது பையன் நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்ருவாங்க. சரி அப்படி தான் சொல்லி விடலான்னு நினச்சி நானும் படம் பார்த்தேன். அப்புறம் தான் யோசித்தேன் அவன் அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு தான் என்கிட்ட வந்து சேர்ந்தான். ஸோ அதனால் வந்து ஷார்ட் ஃபிலிம் நல்லா இருக்குன்னா அது ஃபுல் கிரெடிட் அவனுக்கு தான். இது வரைக்கும் 125 அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன் அந்த 93 நாட் அவுட்ன்ற ஷார்ட் ஃபிலிம். அதாவது ஒரு மொத படங்கிற ஃபீல் வந்து அதில் இல்லை. எங்கே கட் பண்ணணும், எவ்வளோ கம்மி ஷார்ட்ஸில் வந்து ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படிங்கிறது வந்து மாஸ்டராக இருக்கான். சும்மா ஒரு போஸ்ட் கார்ட், ஒரு சைக்கிள் பெல் சவுண்ட், அவ்வளோதான். ஒரு போஸ்ட்மேன் வந்து வேலை கிடச்சின்னு சொல்லிட்டு போயிட்டான். இவ்வளோ ஷார்ட்டாக இவ்வளோ ஸ்வீட்டாக ஒரு விஷயத்தை கன்வே பண்ண முடியுமோன்னு ஆச்சு. படம் ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான். ஒரு 4 க்ளோஸில் வந்து ஒரு பெரிய எபிசோடை வந்து ஜஸ்ட் லைக் திட் க்ராஸ் பண்ணி போயிடுறான். ரொம்ப நல்லாயிருக்கும் அவன் டெல்லிங். எப்படிடா எடுத்த, உனக்கு இந்த கதை வந்து எங்கேருந்து தோணுச்சுன்னெலாம் கேட்டேன். ஒன்றும் புரியல, ஏன்னா இந்த இப்படி ஒரு கதையை வந்து என்னால் கன்சியூவ் பண்ண முடியாது. ஒரு தாத்தா 93 இயர்ஸ் இருக்குது, அவருக்கு சைக்கிள் ஓட்டணும் ஆசை இருக்குது, அவர் கடவுளை தேடினு ஒரு புக்கை தேடி அலைகிறாரு, ஆனால் அந்த புக்கு கடைசியில் இவரை தேடி வருது. ஸோ இப்படி ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு இதை விரித்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறதுன்றதே ஒரு மிகப்பெரிய மேஜிக். இதை வந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு கேமரா வேறு அவனே பண்ணியிருக்கான். நம்மளாம் என்ன பண்ண போகிறோன்னு தெரில போகணும். ஸோ ஒரு விஷயத்தை வந்து ஒரு சண்டே அவன் வேலைக்கு நடுவில் ஷூட் பண்ணி இப்படி ஒரு படமாக அவன் வந்து ஃபைனலாக ஆக்கியிருக்கான் அப்படின்றது வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்குது. எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது ஏதாவது ஒரு குறை சொல்லி இதை மட்டும் நீ இப்படி பண்ணியிருக்கலாம்டா அப்படின்னு சொல்லலான்னு தோணி நானும் தேடி தேடி பார்த்தா ஒன்றுமே எனக்கு தெரியல. ரொம்ப அருமையாக இருக்குது. சில பேருக்கு வந்து கதை வரும், சில பேருக்கு ஸ்கிரிப்ட் வரும், சில பேருக்கு வசனம் நல்லா வரும், சில பேருக்கு டைரக்ஷன் வரும். இவங்க வந்து டைரக்ஷன் வந்து மாஸ்டராக இருக்கான், அதில் வந்து டவுட்டே கிடையாது. இவங்ககிட்ட எந்த விஷயத்தை கொடுத்தாலும் அதை ப்ரெசன்டேஷனில் வந்து வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவான். எங்கே வந்து மியூசிக் ஆரம்பிக்கணும், எங்கே மியூசிக் வேண்டாம், எல்லாமே அவனுக்கு தெரியுது. கட்டிங் பாயிண்ட்ஸ் ஆகட்டும், ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு வந்து ஒரு இடத்த செலக்ட் பண்ணுறதாகட்டும், சும்மா ஏதோ ஒரு இடத்துல வந்து நின்று பேசிகிட்ருக்காங்க அப்படின்றது இல்லாமல் அந்த இடத்த செலக்ட் பண்ணுறதாகட்டும் ரொம்ப அமேசிங்காக இருக்குது. ஆருத்ரா ஆல் த வெரி பெஸ்ட்ரா பைடா.